ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் அப்டேட்டு. மறுசீரமைக்கப்படுமா இளம் தேடி கல்வி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இதில் வந்து நம்ம இளம் தேடி கல்வி எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வந்து முதல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கொரோனா தொற்று காரணமாக வந்து பிள்ளைங்களுக்கு கற்றல் இழப்பு ஏற்பட்டுச்சு. அதை சரி செய்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு முன்மொழிந்து செயல்படுத்திய ஒரு திட்டம் தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். இந்த திட்டத்து மூலமாக தான் அரசு வந்து கிராமப்புற நகர்ப்புற மாணவர்களுக்கு நிறைய வசதிகளை வந்து செஞ்சு தந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்து மூலமாக மாணவ மாணவியருக்கு விளையாட்டு வழியில் தனி நடிப்பு முறையில் கல்வி வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்துச்சு. இந்த 2 வருஷமாக இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துச்சு, 38 மாவட்டங்கள்லேயும். ஸோ இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பற்றின ஒரு கண்காணிப்பு வந்து இருந்துச்சு. ஸோ தன்னார்வலர்களுக்கு நிறைய போதிய பயிற்சி எல்லாம் கொடுத்து, அடிக்கடி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக நம்ம தமிழ்நாடு அரசு செயல்படுத்துச்சு. ஸோ இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2.1 லட்சம் தன்னார்வலர்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. 35 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து அவங்க தினமும் சாயந்தரம் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1வதுலேருந்து 8வது வரைக்கும் உள்ள குழந்தைகள் வந்து இதனுடைய பயனாளிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது 1 மணி நேரம், அதிகபட்சம் 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கூட எடுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பாக போதுமான நிதியை வந்து இல்லம் தேடி கல்விக்கு வந்து ஒதுக்கி அதை செயல்படுத்தினதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் கூட வந்து இல்லம் தேடி கல்வியை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அதே போல் அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் நடத்தின ஒரு ஆய்வில் கூட இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து குழந்தைகளுடைய கற்றல் இடைவெளியை வந்து தகர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து நம்ம இந்திய நாடு முழுமைக்குமே வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரை கூட வந்து செயல்பட்டுச்சு. இந்த தமிழ்நாட்டுடைய இந்த முன்னோடி திட்டம் இந்தியாவுக்கே வந்து ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கும் கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் பணிபுரியக்கூடிய தன்னார்வலர்கள் அப்படின்னு வரப்போ அவங்க தன்னலம் இல்லாமல் தான் வந்து பணியாற்றினாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த மதிப்பூதியம் 1000 அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கம்மியான ஒரு தொகை தான். பட் இருந்தாலும் அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த 1000 ரூபாய் வந்து தந்தாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மிடில் ஸ்கூல் கேம்பஸில் இருக்கக்கூடிய அங்கன்வாடிகள், அதாவது மழலையர் பள்ளி வகுப்பு, அங்கே வந்து எல்கேஜி யூகேஜி கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் வந்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாதம் வந்து 1000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியும் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை வந்து வேறு ஃபீல்டுக்கு மாற்றலாம், அதாவது இளம் தேடி கல்வி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லெவலில் அவங்களுக்கு வேறு ஒரு ஜாப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹைடெக் லேப், உயர் தொழில்நுட்ப ஆய்வகம், அடுத்தது வந்து மெய்நிகர் வகுப்பறை, ஸ்மார்ட் கிளாஸு, அப்புறம் எம்இஸ் கல்வியியல் மேலாண்மை தகவல் மையம், இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் தன்னார்வலர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணினி படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு தனியார் நிறுவனம், அதாவது கெல்ட்ரான் மூலமாக வந்து தோராயமாக 1 மாதத்துக்கு 11450, ஆனால் அவங்களுக்கு வந்து கையில் கிடைக்கக்கூடிய சேலரி வந்து 9700 தான். ஸோ இந்த ஒரு ஊதியத்தில் வந்து நியமிக்கக்கூடிய பணிகள் வந்து தற்போது நடந்துட்டு வருது. இருந்தாலும் இதில் வந்து சில குழப்பங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைடெக் லேபில் இந்த எம்எஸ் ஒர்க்கில் தன்னார்வலர்களை ஈடுபடுத்துறது மூலமாக டீச்சர்ஸ்க்கு ஒரு நல்லது இருக்குது. அது என்னென்னா அந்த எம்எஸ் பணியிலேருந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுறாங்க. அந்த பணி எல்லாமே வந்து ஹைடெக் லேப் கம் அதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்களுக்கு தான் அந்த பணி ஃபுல்லாக வந்து வழங்கப்பட போகுது. அதே போல் இந்த இணையவழி சார்ந்த வேலைகள் எல்லாத்தையும் வந்து இவங்களே வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்கள் எல்லாமே வந்து முறையான கல்வி தகுதியோட 2 கட்ட தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றவங்கள தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுபோல் இந்த இளம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் பல்வேறு துறையில் எதிர்காலத்தில் வந்து புகுத்தப்பட உள்ளனர் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப ஹாப்பியாக ஒரு நியூஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போது நடப்பு நம்ம கல்வியாண்டில் பார்த்தனாலும் 2024-25லேயும் நமக்கு வந்து இந்த இளம் தேடி கல்வி மையம் இன்னமுமே வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரேடியாக எல்லா சென்டரையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. திரும்பவும் திறக்க தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான பணிகள் எல்லாம் நடைபெற்றுட்டு வருது. ஏன்னா வந்து அவங்க இளம் தேடி கல்வி மையங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து செயல்பட்டுருக்கு, இனிமேல் எப்படி செயல்படும், எத்தனை மையங்களில் பிள்ளைகள் இருக்காங்க, எத்தனை மையங்களில் வந்து பிள்ளைகள் ரெகுலராக வராங்க, எல்லாத்தையும் வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது டைமு. அதே போல் இந்த மேம்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல் இது எல்லாமே ரொம்ப தேவை ஒரு திட்டத்துக்கு. அப்போ இதை நம்ம வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா அந்த திட்டத்தை வந்து ஆய்வு செஞ்சு அதை மேம்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். அதுக்கான பணி தான் தற்போது நடந்துட்டு வருது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மெல்ல மலரும் மாணவர்களுக்கு இந்த இல்லம் தேடி கல்வி மையங்கள் வந்து ஒரு நல்ல வடிகாலாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எண்ணும் சரி எழுத்தும் சரி தெரியாத அந்த மாணவர்களுக்கு வந்து இல்லம் தேடி கல்வியில் ரொம்ப அருமையாக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து புனரமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இது மட்டும் இல்லாமல் 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஏழை எளிய அடித்தட்டு மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள ஆர்வமிக்க மாணவ மாணவிகளுக்கும் அவங்க எளிமையாக வந்து செல்கிற இடங்களில் பெற்றோர்கள் துணையோடு அதிக வழிகாட்டுதல்கள் தேவைப்படக்கூடிய ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் இந்த பாடங்கள்லையும் தன்னார்வலர்களை கொண்டு தனி பயிற்சி வகுப்புகள்லாம் வந்து நடத்தப்படுற மையங்களாகவும் இதை வந்து முறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி 1 to 8 அப்படிங்கிறது இப்போது நமக்கு 9th 10th 11th 12th கூட கிளாஸ் எடுக்கிற மாதிரி வரலாம். அப்படி எடுத்தாலும் வந்து அது நல்லது தான், ஏன்னா கிராமத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மருத்துவம், பொறியியல் படிப்புகள் சார்ந்த கனவுகளோடு பள்ளிக்கு போகிற கிராமப்புற மாணவர்கள் வந்து காசு கட்டி அதிகமாக படிக்க முடியாது. அதே போல் நகரங்களில் தனி பயிற்சி வகுப்புகள்லையும் சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த படிக்காத பாமர மக்களுடைய பிள்ளைகளுடைய இரண்டு காலம் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொது முடக்க காலத்திற்கு பிந்தைய ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா இளம் தேடி கல்வி மையங்களை பழையபடி நடத்துறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போக முடியாது, ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்புறம் ஐடிகே அப்படின்னா நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இல்லம் தேடி கல்வியை நம்பி நம்பிக்கையோடு வந்து ஒரு கம்மியான ஒரு ஊதியத்தில், அதாவது கம்மியான ஒரு ஊக்கத்தொகையில், அதெல்லாம் கூட வந்து கவனம் கொள்ளாமல் நிறைய படித்த பட்டதாரி இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு கனவை வந்து நசுக்கிற மாதிரி இது இருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு இது தான், ஏன்னா அவங்க வேறு வேலைக்கு போயிருக்கலாம், ஆனால் இருந்தாலும் இந்த 1000 ரூபாய் கொடுத்து இது மூலமாக வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேர் வந்து வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா மையத்தையும் செயல்படுத்தி 1000 ரூபாயும் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து நாடு போற்றக்கூடிய, உலகம் போற்றக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு திட்டம். அப்போ இதை சீரமைப்பு செய்ய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். எப்போவுமே வந்து இளம் தேடி கல்வியை வந்து கைவிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அரசுக்கு இல்லை. இது வந்து கல்வியாளர்கள் பலருடைய வந்து வேண்டுகோள்னே சொல்லலாம், ஏன்னா இளம் தேடி கல்வியையும் தொடர்ந்து வந்து செயல்படணும், எப்போவுமே வந்து அதை மூடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து தேவைக்கு அதிகமான மையங்களை வந்து வச்சுருக்கக்கூடாது. ஸோ அந்த மையங்கள் அதிகமாக இருக்குது, மிகுதியாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு மெல்ல மலரும் மாணவர்களுக்கான கற்றல் நேசிப்பு மையங்களாக, பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற உதவிடக்கூடிய வழிகாட்டி மையங்களாக நம்ம வந்து மாற்றி தரலாம், மறுசீரமைப்பு செஞ்சு கொடுக்கலாம். இதுதான் வந்து கல்வித்துறையினுடைய முழுமுதற் கடமையாக இருக்குது. இங்கே பணிபுரியக்கூடிய தன்னார்வலர்கள் வந்து தன்னலமற்ற உழைப்பை கருத்தில் கொண்டு அவங்களுக்கான மதிப்பு ஊதியத்தை வந்து அதிகரித்து வந்து வழங்கலாம், அவங்களுக்கான ஊக்கத்தொகையை அதிகரித்து வழங்கலாம். ஸோ இது மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல பலனை தரும். நிறைய பேருடைய உள்ளத்தை கவர்ந்தது இந்த இல்லம் தேடி கல்வி. ஸோ இது 2.0 விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்துக்கு புதியதொரு விடியலை தேடித்தர வேண்டும், இது வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இளம் தேடி கல்வி மையங்கள் விரைவில் செயல்பட தொடங்கும், அதுலேயும் பல்வேறு மாற்றங்களை வந்து தன்னார்வலர்கள் சந்திக்க போகிறாங்க. அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து மகிழ்ச்சியான மாற்றங்களாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நிறைவேறுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.